ബോഡി ആരോഗ്യത്തിൻ അടയാളം மோஷனே வரமாட்டேன்ப்பா
வலியோவரா இருக்குது அப்படின்னு அவர். நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு கொடுத்துட்டு கால வெயிட் பண்ண மோஷன் ஃப்ரீயா போச்சு. எனக்கு 6 மாசமா இருந்த வலி அப்புறம் சரி முடியாது. அம்மாவுக்கு சரி, அம்மா பாஸ்மா இருந்தது, அம்மாவுக்கு கிளியர் ஆச்சு. அப்பாவுக்கு சுகர் ப்ராப்ளம் கிளியர் ஆச்சு. எனக்கு சைனீஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சபரி ராஜன் ஒரு பையன் எனக்கு கூட வந்து இத ஒருத்தருக்கு பெரிய பாக்ஸ் 50 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு கை பெருசா வீங்கி போச்சு. அதை டாக்டர் போயிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மீட்டிங் போட்டு சொன்னாரு எங்க எச்ஆரு, சார் இவருடைய கையை போது பாத்தீங்கன்னா தேவையில்லாம தூக்கிட்டு அந்த கையை வீக்கம் போகவே இல்லை. ஒரு வாரமா மருந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டே இருந்தாரு. ஆல்ரெடி அந்த கை வீக்கம் சரியாக ஆகல. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தேன், தம்பி வாப்பா இந்த மாதிரி ஜூஸ் இருக்கும் தடை வைக்கப்பா அப்படின்னு. இல்லைன்னா அவன் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வர போறேன் அப்படின்னாரு. அவரை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா நைட்டு நான் தளவுனேன். தளவும் போது சொன்னேன் மறுநாள் போட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னா. மறுநாள் எடுத்துக்கலாமே, மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க பியூரா காலி ஆயிடுச்சு. அவரு கை அந்த அளவுக்கு சுத்தமாக Indian. I see, and I was suffering of body pain, knee pain, sinus, high blood pressure, and cholesterol. I was working for 15 hours a day. Yeah, I have to take care of my family. Again, I come to the, my beauty parlor, and I have no other way. I have been taking the medicine. Very tired, very angry because all the day working. So my staff also, see, today she came here to witness this. See, only to tell to other people, today my aunt is no more taking any medicine after taking this morning. Very, very, first time happened is in my life. For 1.5 months I was having this throat infection, but actually throat infection already is different. I start having cough for 1.5 months from that time till now, but now I am okay. You know, whenever I start, just cough like this, just one cough, I get choked. People can stop for 3 minutes, but I have stopped for 2 minutes already, and I could see that, I can tell you that. On even my grandson, 5 years old, he also know that I am troubled, and my granddaughters, 10 years, and my daughters and myself. Whenever like that, they run and they search for the water, and they tap me and tap me, and they give me the water. For 2 minutes like that, only I get back many, the air come out. I suffer like that for 1.5 months. Every night I say, I don't know, maybe I will go away. So your people have to be careful because of this problem. And thank God that because of this lonely, I got back to my family. பேசும்போதே பேசுவோம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது.
பாதிப்படைந்தேன். அந்த நேரத்தில்
பல டாக்டர்கள் திருவள்ளூரிலே ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிறது அங்கே நான் அடிக்கடி எனக்கு சிகப்பாக ரெட்டாக மாறிவிடும் ஆனால் அவர்கள் ஒரு ஐ டிராப்பை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் நான் அதை போட்டுக் கொண்டிருப்பேன் இப்படி ஒரு மாதங்கள் கழிந்தன அதற்கு பின்பு நம்ம சென்னையிலே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அகர்வால் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை நான் போய் செக்அப் பண்ணேன் அங்கே உள்ளே போறவுடனே மிக பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி கொண்டிலே ஒரு டாக்டர் இருந்தார் உள்ளே போய் செக்அப் பண்ணேன் கண்ணை இப்படி செக்அப் பண்ணி பார்த்து சார் உங்களுக்கு வந்து கேட்ராக் ஆபரேஷன் பண்ணணும் போற வந்திருக்கு கண்ணுல அப்படின்னு சொல்றாருல எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு என்ன போற வந்திருக்கு நமக்கு எந்த மாதிரி ஒரு எப்படி நம்ம பதில் செய்யறது ரொம்ப கஷ்டப்பட்டு போறேன் நீங்க பார்த்துட்டு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடுங்க சார் அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சரி இன்னொரு டாக்டர் போய் செக்அப் பண்ணலாமே அங்கேயே டாக்டர் செக்அப் பண்ணிடுங்க அவங்களும் போனேன் அவங்களும் வந்து சரி ஸ்கேன் எடுத்து இது பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லீவு கிடைக்காது ஒன்னு 20,000 பணம் வேணும் இல்லைன்னு லீவு ரெண்டுமே வேணும் சரி எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்துட்டு சரி நமக்கு லீவு கிடைக்கும் போது எப்படி எல்பிஐ கிடைக்கும் போய் நம்ம பண்ணிக்கலாம் இந்த நோய் நான் குடிக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்டு வந்த சாப்பிட்டு ஒரு மாசம் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல அவங்க உடனே அங்க இருந்து என்னை ஃபாலோ பண்ணாங்க சார் உங்களுக்கு போரே ஆபரேஷன் சொல்லி நாங்க ரிப்போர்ட் பண்ணிருந்தோம் நீங்க என்ன சார் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க சரி சரிப்பா நான் வர்றேன் செக்அப் பண்ணிட்டு குறை இருந்தாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா செக்அப் பண்ணி பார்த்துட்டு சார் உங்க கடல வந்து குறை இல்ல சார் நீங்க என்ன பண்ணீங்க